சூப்பரா இருக்கு. செம விஜய் ஃபேன்ஸ். ஸோ விஜய் மூவி இது கத்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கம்பேர்ட் டு அதர் மூவிஸ் இது வந்து பயங்கர ஹிட்டா இருந்தது. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கெட்டவனா இருக்காரு, அப்புறம் மக்களுக்காக நல்லவனா செய்யறாரு. நல்லா இருக்கு. விவசாயி கதை ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாம் செட்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. விவசாயி வந்து யாருமே அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துல இருக்கவங்களும் இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு நல்ல விவசாயி, எல்லாரும் இளைஞர்களும் விவசாயி பண்ணணும் ஒரு ஆர்வம் வரும். அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்க முடிக்குவாங்களா? உண்மையா சொல்லணும்னா விவசாயி ஒரு ஒருத்தரும் அவங்க பார்க்குற எங்கேயோ பார்க்குறோம். ஆனால் சொன்னமே உண்மைதான், சிட்டியில் இருக்க யாருமே நினைக்கிறது இல்லை. ஆனால் விஜய் இந்த படத்தை நினச்சி கண்டிப்பாக எல்லோரும் நினைப்பாங்க. நான் போகும்போது நினச்சின்னு தான் போவோம், சாப்பிடும்போது நான் நினைப்பேன், கண்டிப்பாக நினைப்பேன். ஏன்னா விவசாயம் கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிட்றன்றது இந்த படத்தை நல்லா தெல்ல தெளிவாக சொல்கிறார். அதில் அந்த குழாயிலேருந்து வெளியே வந்து ஒரு டைலாக் பேசுகிறார் பாருங்க, சத்தியமாக சொல்கிற சான்ஸே இல்லை அந்த டைலாக். டைலாக் நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதில். அதில் வந்து பொட்டி கடைக்காரனா எல்லா பொட்டி கடைக்காரனும் ஒன்றா சேர்றான், ஒரு மளிகை வட்டி கடைக்காரனா எல்லா வட்டி கடைக்காரனும் ஒன்றா சேர்றான். ஆனா ஒரு விவசாயிக்கு எந்த எவனுமே யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காமெடியா ரொமான்ஸா லவ் ஃபீல்ல போகுது, லாஸ்டா பினிஷிங் டச் வந்து அண்ட் ஃபுல்லா ஆக்ஷனா முடிச்சு மக்களோட அவங்க விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாம அப்படின்றத சொல்லி புரிய வச்சு முருகேஸ் நல்லா செம்மையாக முடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிராபா இழுத்துருப்பாங்க டிராகா. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து மாசம் இருந்தது. பெஸ்ட் வந்து என்ன சொல்றா, கதிரேசன் தான். கதிரேசன் கத்தி கதிரேசன்ற ரோல் வந்து செம்ம ரோல். அவர் சூப்பர் மாஸ் கதிரேசன் இஸ் ராக்ஸ். சூப்பரா இருக்கு. சும்மா சில்லற போட்டு அடிக்கிறார் எல்லாரையும். காயின்ஸ் வச்சுட்டு வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியல, அவன் வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுவான், அந்த சீன் சூப்பரா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. விஜய் பாடின பாட்டோட அந்த கடைசியா ஒரு பாட்டு வருது பாத்தீங்களா, யேசுதாஸ் பாடின பாட்டு, அந்த பாட்டு சூப்பரா இருக்கு. மைனஸ்னா சாங் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அடிக்கடி, அன்வான்ட் சாங்ஸ். எஸ் சமந்தாக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல, பட் இருந்தாலும் ஒரு ஹீரோயினா படத்தில் இருக்கணுமே சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. இல்லை சமந்தாக்கு ரோலே இல்லை, வெறும் சாங் தான். காமெடி அவ்வளோவா இல்லை, பட் மூவியோட ஃபீலுக்கு வந்து காமெடி இருக்கக்கூடாது, இருந்தது தான் நல்லா இருந்திருக்காது. ஸோ கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு எவ்வளோ தருவீங்க? 5. 5க்கு 5 தரலாம். 5க்கு 10 சொல்லலாம். 10/5. 3.5 கொடுங்க. 5 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